Hello students, this is Iqbal. Example 7.42 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் பார்த்துருவோம் நம்ம. என்ன அப்படின்னா, இ பவர் எக்ஸ் வந்து நீங்கள் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். இ பவர் எக்ஸ் நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணாலும் என்ன, அது இ பவர் எக்ஸ் வந்து மாறவே மாறாது. சரியா? ஓகே, இது ஒன்று. இப்போ கீழே வந்து எக்ஸ் பவர் எம் இருக்குது. நான் சப்போஸ் வந்து எக்ஸ் பவர் ஃபைவ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பவர் ஃபைவ் இருக்குது, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இது சும்மா ஒய் ஈக்குவல்னு இருக்கட்டும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ், ஒய் டேஷ்னு வச்சிங்களேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோராக மாறிடும். சரியா? ஃபஸ்ட் டைம். அப்புறம் ஒய் டபுள் டேஸ் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைவ் இங்கே இருக்கட்டும், இந்த ஃபோர் கீழே வரும். ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு போட்டுக்கிறேன். இது என்ன, ஃபோர் எக்ஸ் கியூபாக மாறும். அடுத்த ஸ்டெப்பு திருப்பி ஒய் ட்ரிபிள் டேஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபைவ் அப்படி இருக்கட்டும், ஃபோர் அப்படி இருக்கட்டும், இந்த த்ரீ கீழே வருமா, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறும். சரியா? இது பவர் கீழே வரும், பவர் ஒன்று மைனஸ் ஆகும். ஓகே, எஃப் ஃபோர் டேஸ்னு வச்சுங்க. ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ அப்படி இருக்கட்டும், இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது டூ எக்ஸாக மாறும். அது டூ எக்ஸ் பவர் ஒன்று, ஒன்று போட மாட்டோம் நம்ம. அப்புறமா எஃப் ஃபைவ் டேஸ் ஃபிஃப்த் டைம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன்று. ஸோ இது எதோடைய வேல்யூன்னு பாருங்கள், இது வந்து ஃபேக்டோரியல் தானே. ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ், அது எப்படி நம்ம போட்டுக்கலான்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போது எக்ஸோட பவர் வந்து என்ன ஃபைவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கிது, ஃபைவ் ஃபேக்டோரியலாக கிடைக்கிது. எனக்குமே எக்ஸை வந்து நீங்கள் அது பவர் எத்தனை இருக்கோ அத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது ஆன்சர் வந்து ஒரு ஸ்கேலரில் வந்து நிற்கும். இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிடும். சரியா? ஓகே. ஸோ அப்போது சப்போஸ் நான் எக்ஸ் பவர் என்ன வந்து என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா என் ஃபேக்டோரியல் கிடைக்கும். அப்போது எக்ஸ் பவர் எம் நான் என் எம் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எம் ஃபேக்டோரியல் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இதை எத்தனை தடவை பண்ணுறோங்கிறது பொறுத்து. டி பவர் என், இதை டி பவர் எம். ஓகேயா? அப்போ இந்த கான்செப்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வழக்கம் போல் என்ன பண்ணுறோன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் பவர் எம். இப்போது எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தான். இங்கே இன்ஃபினிட்டி போட்டாலும் இன்ஃபினிட்டி பவர் எம் வந்து என்ன வரும், இன்ஃபினிட்டி தான் வரும். அப்போ வந்து இது என்னது, இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது. டிட்டர்மினேட் ஃபார்ம், ஓகேயா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், லாபிடாஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். சரியா? நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா எம் டைம்ஸ்னு போட்டால் போதும். பை லாபிடாஸ் ரூல் அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் பவர் எம். அப்போ என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். மேலேயும் கீழேயும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதான் லாபிடாஸ் ரூல். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ், எக்ஸ் பவர் எம்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன். ஓகேயா? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதே தான் வரும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான். அந்த எக்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுது, கீழே இன்ஃபினிட்டி தான் வரும். மேலே இப்போ இன்ஃபினிட்டி மாறவே மாறாது எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும். ஸோ அந்த லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா, பை அப்ளையிங் லாபிடாஸ் ரூல், எல்ஹெச்ஆர்னு போடுவாங்க, நான் அப்படியே போட்டுக்கிறேன், ரூல் எம் டைம்ஸ். அப்போ எம் டைம்ஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எம் டைம்னா என்ன கிடைக்கும் சொன்னேன், எம் ஃபேக்டோரியல். எக்ஸோட பவர் ஃபைவாக இருந்தால் ஃபைவ் டைம் ஃபைவ் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிது, ஃபைவ் ஃபேக்டோரியல் கிடைச்சிது. அப்போது என்னாக இருந்தால் என் ஃபேக்டோரியல், எம்மாக இருந்தால் எம் ஃபேக்டோரியல். இப்போ மேலே இ பவர் எக்ஸ் நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான், பட் கீழே வந்து அது எம் ஃபேக்டோரியலாக மாறிடும். இப்போ நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணலாம், இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி பை எம் ஃபேக்டோரியல்.
is equal to infinity தான். ஓகே.